அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. வணக்கம். மற்றொரு உண்மை நலசல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்துதல் இன்றையதுடன் நண்பகல் 12 மணியுடன் நிறைவு பெறவுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட இதுவரை 32 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கமைய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் சார்பில் போட்டியிட 16 வேட்பாளர்களும், வேறு அரசியல் கட்சிகள் சார்பில் போட்டியிட 1 வேட்பாளரும், சுயேட்சை வேட்பாளர் 15 பேரும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி வேட்பாளர்களாக புதிய ஜனநாயக முன்னணி சார்பில் போட்டியிடுவதற்கு ஒசலகீரத்தும், இலங்கை தொழிலாளர் கட்சி சார்பில் ASP லியனகவும், ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் சஜித் பிரேமதாசவும், தேசிய அபிவிருத்தி முன்னணி சார்பில் SK பண்டாநாயகவும், தேசிய ஜனநாயக முன்னணி சார்பில் விஜயதாச ராஜபக்சவும், ஐக்கிய சோசியலிச கட்சி சார்பில் சிறிதுங்க ஜயசூரியவும், புதிய ஜிஹல உரிமைய கட்சி சார்பில் சரத் மகேந்திரனும், ஜனசோன முன்னணி சார்பில் பத்ரமுல்லே சீலரத்ன தீரரும், அருள்மிகு மக்கள் முன்னணி சார்பில் KR கிறிஸ்தானாவும், தேசிய மக்கள் சக்தி சார்பில் அனுகுமார் திசாநாயகவும், சோசியலிச சமத்துவ கட்சி சார்பில் பாணி விஜய ஸ்ரீவர்த்தன, நவ சமசமாய கட்சி சார்பில் பிரியந்த புஷ்பகுமார், எங்கள் மக்கள் சக்தி சார்பில் JDK விக்ரமரத்ன, இலங்கை சமசமாய கட்சியின் சார்பில் மஹிந்த தேவக்க, ஐக்கிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அப்துல் முகமது இன்பாஸ், ஜனநாயக ஐக்கிய தேசிய முன்னணி சார்பில் அனோஜ டிசில்வா ஆகியோரும் கட்டுப்பணம் செலுத்தியிருக்கிறார்கள். அத்துடன் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி என்ற பிரிவில் ருகுணு மக்கள் முன்னணி சார்பில் அஜந்த டி சொய்சா கட்டுப்பணம் செலுத்தியிருக்கிறார். இதேவேளை சுயேட்சை வேட்பாளர்களாக ரணில் விக்ரமசிங்க, சரத் கீர்த்தி ரத்ன, KK பியதாச, ஆனந்த குலரத்ன, அக்மிமன தயாரத்ன தேரர், ஸ்ரீபால அமரசிங்க, சரத் பொன்சேகா, ஆண்டனி விக்டர் பெரேரா, ஜதுருஸ் முகமது இல்ஜாஸ், மானகே பெக்மஸ்ரி, அனுரஷிட்னி ஜவர்த்தன, DM பண்டாநாயக, M திலகராஜ, ரஷான் ரணசிங்க, பவன அரியன் நேத்திரன் ஆகியோர் வந்து கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். கட்டுப்பணம் செலுத்துதல் இன்றுடன் நிறைவடைவுள்ள நிலையில் 9 முதல் 11 வரையான காலப்பகுதியில் வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினத்துக்குள்ள பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இன்னும் எத்தனை வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தப் போகிறார்கள். இப்போவதைக்கும் 32 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியிருக்கின்றார்கள். இன்னும் அதிகமான வேட்பாளர்கள் செலுத்தப் போகிறார்களா, இல்லாட்டி இந்த 32 பேரும் தானா என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதில் இந்த பதிவினை நாங்கள் மேற்கொள்ளும் வரை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ கட்டுப்பணம் செலுத்தவில்லை என்பது இங்கு நாம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. சரி, இது இருக்க இந்த நிலையில தான் ஜனாதிபதி தேர்தல தமிழ் பொது கட்டமைப்பின் சுயேட்சை வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ள பொது வேட்பாளர் பவன அரியநேத்திரன் சார்பில் தேர்தல் ஆணைக்குழுவில் நேற்றைய தினம் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டிருந்தது. மக்கள் கூட்டணியின் மத்திய குழு உறுப்பினராக சிட்பரன் பொது வேட்பாளருக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியிருந்தார் என்பதை நாம் சுட்டிக்காட்டுகின்ற பொழுது, ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பின் பொது வேட்பாளராக இலங்கை தமிழ் அரசின் மத்திய குழு உறுப்பினர் அரியநேத்திரன் தெரிவு செய்யப்பட்டமை தமிழரசு கட்சியை பொது வேட்பாளர் வடிவத்தில் எமது வழிக்கு கொண்டு வரும் ஒரு உத்தியாகவே பார்க்கப்படுகிறதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் சொல்லியிருந்தார். ஆனால் பொது வேட்பாளராக அரசியல் கட்சி சார்பற்ற ஒருவர் நியமிக்கப்படுவார் என ஆரம்பத்தில் கூறப்பட்டது. ஆனால் இறுதியில் தமிழரசு கட்சியின் உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டமை தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கும் போது இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். தமிழ் மக்கள் தமிழ் அரசியல் கட்சி பிரதிநிதிகளிடம் ஒற்றுமையினை எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் எங்களிடம் அது இல்லாதிருப்பது கவலைக்குரியது. இந்த நிலையில் தமிழ் பொது வேட்பாளராக தமிழரசு கட்சிக்குள் இருந்து ஒருவரை தெரிவு செய்திருப்பது என்பது தமிழரசு கட்சியை வழிக்கு கொண்டு வரும் உத்தியாகவே நான் கருதுகிறேன் என்ற ஒரு விடயத்தை இவர் முன்வைத்திருக்கின்றார். உண்மையில்
இவ்வாறு பல விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. தமிழர் தரப்பில் தமிழ் பொது வேட்பாளர் சார்ந்து சிவில் சமூக அமைப்புகள், அதைவிட தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஒவ்வொரு கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது இருக்க எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பொது கட்டமைப்பினர் தமிழ் பொது கட்டமைப்பினர் சந்தித்து கலந்துரையாடுவதற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். 9வது ஜனாதிபதி தேர்தல் இதுடன் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெறப் போகுது. இந்த நிலையில் தமிழ் பொது கட்டமைப்பின் நாளால் வந்து தமிழ் மக்கள் சார்பில் இலங்கை தமிழர் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாவனா அரியநேத்திரம் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே தமிழ் மக்களின் கோரிக்கைகள் மற்றும் அபிலாசைகளுக்கான குறியீடாகவே இந்த பொது வேட்பாளர் களமிறக்கப்படுவதாக தெரிவித்திருக்கும் தமிழ் பொது கட்டமைப்பு இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட இருக்கும் பிரதான வேட்பாளர்கள் தமிழ் மக்களுக்கான சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு குறித்து உத்தரவாதத்துடன் தம்மை சந்தித்து பேச்சுவார்த்தை நடாத்த விரும்பினால் அவர்களுடன் பேசுவோம் என அறிவித்திருக்கிறது. அதுக்கமைய இம்முறை தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட உள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தமிழ் பொது கட்டமைப்பினருடனான சந்திப்புக்கு அழைப்பு விடுத்திருந்தார். அதன்படி நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற சந்திப்பில் தமிழ் பொது கட்டமைப்பினர் சார்பில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் சிலர் பங்கேற்றிருந்ததுடன் அவர்களுடன் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு குறித்து கலந்துரையாடப்பட்டது. இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாளைய தினம் தமிழ் பொது கட்டமைப்பினரை சந்திப்பதற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த சந்திப்பு நாளைய தினம் புதன்கிழமை காலையில் வந்து கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெறப் போகுது. இந்த சந்திப்பில் ஃபிளட் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன், டிலவனுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அணைக்கல்நாதன் உள்ளிட்ட பலர் வந்து கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றது. இது இப்படி இருக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தொலைபேசி மூலமாக அழைப்பினை எடுத்து இவர்களை தமிழ் பொது கட்டமைப்பினை தமிழ் வேட்பாளரை சந்திப்பதற்கான அழைப்பினை கோரியிருந்தார். இருந்தாலும் எதற்காக இந்த சந்திப்பு என்று சொல்லி ஒரு தீர்வு எங்களுக்கு ஒரு கருத்து இதுதான் காரணம் என்று எங்களை நீங்கள் சொல்லி அழைக்கும் வரைக்கும் நாங்கள் உங்களுடனான சந்திப்பை வந்து நிராகரிப்போம் என்ற ஒரு மாதிரியான ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறார்கள். ஆகவே நேற்றைய தினம் அந்த சந்திப்பிடம் இருந்திருந்தது, ஆனால் அது நடைபெறவில்லை. காரணம் என்ன ஒன்றையும் சொல்லியிருந்தார்கள், கட்டுப்பாடு செலுத்துவது சார்ந்தான விட எங்களிடம் பெற்றுக் கொண்டிருந்தால மீண்டும் ஒரு முறை எங்களை அழைத்தால் நாங்கள் மீண்டும் சந்திப்பு பேச்சுவார்த்தைக்கு செல்வதற்கு தயாராக இருக்கிறோம், ஆனால் காரணம் முக்கியம் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். சரி, இப்படி இருக்கின்ற பொழுது சமஷ்டி முறையான அரசியல் தீர்வுக்கு ஆதரவான பலமிக்க நாடாளுமன்றம் ஒன்று அமையும் பட்சத்தில் அது சம்பந்தமாக பரிசீலித்து முன்னேற்றகரமான முடிவுகளை எதிர்காலத்தில் எட்ட முடியும் என்று சொல்லி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சொல்லியிருக்கிறார். தம்மை, அதாவது நேற்றைய தினம் சந்தித்த மூன்று தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளிடமே அவர் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் செலோ பிளட் மற்றும் ஜனநாயக போராளிகள் கட்சி ஆகிய மூன்று கட்சிகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவின் அழைப்பு ஏற்று அவரை சந்தித்திருந்தன. இந்த சந்திப்பு தொடர்பில் செலோவின் பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன் வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஜனாதிபதி தேர்தலில் விக்ரமசிங்கேவின் அழைப்பு ஏற்று ஜனாதிபதி செயலகத்தில் தமிழீழ விடுதலை இயக்கம் செலோ சார்பில் அதன் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், செயலாளர் நாயகம் கோவிந்தன் கருணாகரம், பேச்சாளர் குருசுவாமி சுரேந்திரன் மற்றும் ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணி சார்பில் புலட்டுட சார்பில் தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஆகியோரை அவர் சந்தித்திருந்தனர். தமிழ்த் தேசிய பொது கட்டமைப்பு பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கிய சூழலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பொது கட்டமைப்புடன் உறுப்பினரை சந்திப்பதற்கான அழைப்பை தனித்து அரசியல் கட்சிகளுக்கும் பொது அமைப்புகளை சார்ந்த பிரதிநிதிகளுக்கும் விடுத்திருந்தார். இந்த குறிப்பிட்ட அரசியல் கட்சிகள் இந்த அழைப்புக்கு மதிப்பு கொடுத்து சில, அதாவது தமிழ் மக்களின் பிரச்சனைகள் சம்பந்தமாக தங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தவும் ரணில் விக்ரமசிங்கே தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை தீர்ப்பதற்காக முன்னெடுக்க உள்ள நடவடிக்கைகளை பற்றி தெரிவித்துக் கொள்வதற்காகவும் இந்த சந்திப்பில் பங்கேற்பு என்று முடிவு செய்யப்பட்டு முடிவு செய்திருந்தனர். இந்த சந்திப்பில் பிரதானமாக தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை தீர்க்கும் முகமாக சமஷ்டி முறையான அரசியல் தீர்வு தீர்க்கப்படாமல் இருப்பதனாலேயே தமிழ் பொது வேட்பாளர் என்ற முடிவெட்டப்பட்டுள்ளது என்பது தெளிவாக தெரியப்பட்டிருந்தது. ஜனாதிபதி தரப்பில் சமஷ்டி முறையான அரசியல் தீர்வு என்பது பல மிக்க நாடாளுமன்றம் ஒன்று அமையும் பட்சத்தில் அது சம்பந்தமாக பரிசீலித்து முன்னேற்றகரமான முடிவுகளை எதிர்காலத்தில் எட்ட முடியும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதுவரை 13வது திருத்த சட்டத்தின் ஊடாக கொண்டுவரப்பட்ட மாகாண சபை கட்டமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்காக தான் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சொல்லியிருந்தார். அதாவது தன்னிடம் தயாரித்து வைக்கப்பட்டிருக்கின்ற யோசனைகள் அடங்கிய ஆவணம் ஒன்றையும் அவர் சமர்ப்பித்திருந்தார். ஏற்கனவே மாகாண சபையில் பறித்தெடுக்கப்பட்ட அனைத்து அதிகாரங்களை மீள வழங்குவதற்காகவும் நிதி உட்பட மேலதிக அதிகாரங்களையும் பொருளாதார அபிவிருத்தி ஆணைக்குழுவையும் மாகாண சபை கொண்டிருக்கும் எனவும் அவர் சொல்லியிருந்தார். ஆகவே தமிழ் மக்கள் சார்பில் காணாமலாக்கப்பட்ட ஒரு கலைநீதி, எஞ்சியுள்ள அரசியல் கைதிகளின் விடுதலை, காணி விடுவிப்பு மற்றும் அபகரிப்பை தடுப்பது, தமிழ் இளைஞர்கள் யுவதிகள் நீதியற்ற முறையில் கைது செய்யப்படுவது,
அட்ரஸியல் என்ற போர்வையில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டு வர அச்சுறுத்தல் நடவடிக்கையை நிறுத்துதல், இந்திய கடலோர அதாவது கடத்தொழிலாளர்களுடைய அத்துமீறல் உட்பட பல விடயங்கள் தீர்க்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டன. இதுக்கான தீர்வுகளை தான் நிச்சயமாக வழங்குவதாகவும், ஏற்கனவே சில விடயங்களுக்கான தீர்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக அரசியல் கைதிகள் விடுதலை மற்றும் தொல்லியல் விவகாரங்களை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் சமர்ப்பித்த ஆவணத்தில் பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன எனவும், அவற்றை பரிசீலித்த பின்னர் தொடர்ந்தும் சந்திப்புகளை மேற்கொள்ள முடியும் என்றும் தெரிவித்திருந்தார். மக்களின் அரசியல் அபிலாசைகளை தீர்க்கும் முகமாக மேலதிக கலந்துரையாளர்களை நடாத்துவதற்கு தமது தரப்பினர் தயாராக இருப்பதாக சொல்லிய தமிழர் தரப்பினர், அவரால் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணம் சம்பந்தமான விடயங்களை ஆராய்ந்து கருத்து தெரிவிப்பதாக கூறியுள்ளதுடன் சந்திப்பு நிறைவடைந்திருந்தது என்பதையும் நாம் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இப்படி நிறைய விடயங்களைப் பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்பொழுது கொழும்பை மையப்படுத்திய அரசியலானது கொஞ்சம் சூடுபிடித்து நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இப்போ ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் செய்திருப்பவர்கள் 32 பேர். இன்னும் எத்தனை பேர் சரி செய்ய போகின்றார்கள், எல்லாரும் கட்டப்பணம் செலுத்தப் போகின்றார்கள் என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதில் ஜார் ஜனாதிபதியாக போகின்றார் என்பது மிகப்பெரிய கேள்வி. மக்களுடைய ஆதரவு ஜாருக்கு, இவ்வளவு காலம் நடந்த தேர்தல்கள் ஒரு விதமாக நடைபெற்றிருந்தாலும் ஆனால் இந்த வருடம் மக்கள் தான் தீர்மானிப்பார்கள், மக்கள்லாம் சுயமாக சிந்திக்க போகின்றார்கள் என்று சொல்லி அதிக சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இது சார்ந்து மக்கள் பிரதிநிதிகள் கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், பிரச்சார நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஜார் ஜாருக்கு ஆதரவு என்றெல்லாம் சொல்லி கூவி கொடுத்திருக்கிறார்கள். இது இப்படியே இருக்க இன்னொரு பக்கம் அரசியல் ஆய்வாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய நகர்வுகள் எவ்வாறு நகரப்போகிறது என்பதை. மற்றொரு உண்மை நடத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 00091 990 816 585 6.